நம் மண்ணின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் படங்கள் இந்திய சினிமாக்களில் உருவாக்க வேண்டும் என திரைப்பட இயக்குநர் மகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். 12வது சர்வதேச திரைப்பட விழா சென்னையில் தொடங்கியது. இந்த திரைப்பட விழா வரும் 25ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. தொடக்க நிகழ்ச்சியில் தமிழக செய்தித்துறை அமைச்சர் TK ராஜேந்திர பாலாஜி, இயக்குநர் மகேந்திரன், தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் சரத்குமார் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். விழாவில் இயக்குநர் மகேந்திரன் பேசியதாவது, உலக சினிமாக்கள் வேறு, இந்திய சினிமா வேறு. உலக சினிமாக்கள் தெரிந்த அளவிற்கு இந்திய சினிமா உலகம் பற்றி எனக்கு தெரியாது. ஒட்டுமொத்த இந்திய சினிமா இப்படிதான் இருக்குமா என்று சொல்ல முடியாத அளவிற்கு சில பின்னடைவுகள் ஏற்பட்டுள்ளன. இயக்குனர் சத்யஜித் ரே படங்களை பின்பற்றி படங்களை எடுக்க பலர் முன்வந்தாலும் கூட பரிபூர்ணமாக இந்திய சினிமா என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும் என்பதற்கான அடையாளம் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் நாம் டூயட் தான் பாடிக்கொண்டிருக்கிறோம். இதை யார் கேட்பது? சினிமா என்றால் டூயிட் இருக்க வேண்டுமா என்ன? அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, நம்மிடையே அபார திறமை மிக்க இயக்குநர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை, திரும்ப திரும்ப டூயட்களுக்கு குழு நடனங்களும் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன. அதனால் என்ன லாபம் அடைந்து விட்டோம் என்ற சந்தேகத்திற்கு நான் வருவது உண்டு. இன்றைக்கு வரைக்கும் உலக சினிமாக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். சமீபத்திற்கூட துருக்கி நாட்டில் உருவான டவர் வாட்ச் என்ற படம் என்னை பிரமிக்க வைத்தது. இந்த சர்வதேச திரைப்பட விழா பல சிரமங்களை கடந்து நடந்து கொண்டிருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இதை முன்னெடுத்து செல்லும் அனைவருக்கும் நன்றி. சினிமா உலகம் பற்றி தெரிந்து கொள்ளாதது எனது பலம், அதுவே எனது பலவீனமும் கூட. சர்வதேச திரைப்பட விழாக்கள் சென்னையில் மட்டும் நடைபெறுகின்றன. சென்னை ரசிகர்களின் சினிமா தாக்கத்தை மட்டும் தீர்த்து வைக்கின்றன. இது போன்ற விழாக்கள் தமிழகத்தின் பிற மாவட்டங்களையும் சென்று சேர வேண்டும், அங்குள்ள ரசிகர்களுக்கும் பயனளிக்க வேண்டும் என்றார் இயக்குநர் மகேந்திரன்.